ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவு அரைச்சிக்கிட்டே, டிவி பார்த்துக்கிட்டே, காஃபி குடிச்சிக்கிட்டே வந்து நான் வந்து எல்லா வரையும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ காஃபி குடிச்சிக்கிட்டு மாவு அரைச்சிக்கிட்டே இருந்து அது பார்த்தீங்கன்னா வந்து கீர்த்திக்கும் சாய்க்கும் வந்து இன்னிலேருந்து லீவ் விட்டாச்சு. பயங்கர ஹாப்பியாக அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விநாயகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் விநாயகர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு இப்போ தான் வந்து மண்டல அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வர கொடுத்துருக்காங்க கோயில. சோ அதை வாங்கிட்டு வந்து நைட் டின்னர் நாங்க அதோட முடிச்சிட்டோம். சோ நீங்க எல்லாம் கோயில பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. சோ மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா கீர்த்திக்கு வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் வச்சு விட்டு எல்லாம் டிவி எல்லாம் பாத்துட்டு எல்லாம் வந்து ரிலாக்ஸா வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ லீவுன்றனால கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சோ அவளுடைய ஷூ ஷாக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் வாங்கின புளி இது. ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுட்டு இருக்கேன். ஸோ லீவுனாலே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை ரொம்ப வந்து லேசியாகிடுவாங்க. ஆனால் அவங்களை வந்து என்கேஜாக வைக்கணும் அப்படின்னாக்க வீடை வந்து கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண வைக்கணும். ஸோ அவங்க பேக்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுமாரிலாம் வந்து ஸ்கூல் வந்து லீவெல்லாம் விட்டாக்கா உடனே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஐஸ்காரங்கிட்ட போட்டு ஐஸ்க்லாம் வாங்கி சாப்பிட்ட நினைவுகள்லாம் வந்து திரும்புது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குருமா குழம்பும் சாதமும் வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. ஒரு சிங்கிள் வந்து மிஷினில் வந்து துணியும் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாச்சுனாலே ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால் எல்லாருக்கும் மருதணி வந்து அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ மருதணி வந்து கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தா. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷூஸ், அதாவது அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ் ஷூ ஆகட்டும் எல்லாத்தையும் வந்து நீட்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷாக்ஸ் கூறப்பட்ட ஷாக்ஸ் இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க. இது ஏன் ஷாக்ஸ் ஓன் ஷாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது எவ்வளோ ஷாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் ஷாக்ஸ் அப்புறம் கையில் போடுற வந்து க்ளவுஸ் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வந்து வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்கலாம் லீவ் விட்டாச்சுன்னா நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து பண்ண சொல்லுங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சாயோட அல்ட்ராசிட்டி வீடியோஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். லீவ் விட்டாச்சு அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறாங்க, என்னென்ன விஷயம்லாம் செய்கிறாங்க அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.